ஹாய் ஆல், நீங்கள் பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், கோபம். பொதுவாக திரைப்படத்தில் கோபப்படுற ஆட்களை வந்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனால் உண்மையிலேயே அவங்களாம் ஜீரோ தான். அவங்க மட்டும் கிடையாது, நிஜ வாழ்க்கையில் யாரெல்லாம் அதிகமாக கோவப்படுறோமோ அவங்க எல்லாமே ஜீரோ தான். தன்னையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஒரு ஆள் வந்துட்டு எப்படி ஹீரோவாக முடியும்? சரி, இப்போ உடல் ரீதியாக பார்த்தோம்னா அதை வந்துட்டு அமிக்தலான்னு சொல்லிட்டு ஒரு உறுப்புன்னு வச்சுக்குவோம், அதுதான் வந்துட்டு உணர்வுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயம். நம்ம உணர்வுக்கெல்லாம் எப்போ அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ வெற்றி நம்மளுக்கு வந்து ஒரு எட்டா கனியாக மட்டும்தான் இருக்கும். கோபத்தினால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா, உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம், வயிற்றுப்புண், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைச்சிரும், அது சர்க்கரை வியாதி, இதெல்லாம் வருது. இது மட்டும் கிடையாது, பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்படின்னா கோபத்தை வெளிப்படுத்தவே கூடாதா? கண்டிப்பாக வெளிப்படுத்தணும், அதை அடக்கி வச்சிருந்தாலும் பிரச்சனை தான். எந்த மாதிரி வெளிப்படுத்தணும் அதில் தான் விஷயம் இருக்குது. ஒரு சில டிப்ஸ் சொல்லித்தரேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ கோபம் உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து விலகி போகிறது, இது பேர் பயம் கிடையாது. அந்த உறவையும் உங்களையும் பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் செய்கிற சின்ன உதவின்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேப்பரும் பேனாவும் எழுதுங்க, அதில் உங்களுக்கு யாரை வந்துட்டு அதிகமாக அவங்க மேலே கோபம் வருதோ அவங்கள பற்றி எழுதுங்க. எழுத 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 அவங்க கோபம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்டுருங்க. அப்புறம் இது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், உடற்பயிற்சி பண்ணலாம், நடைப்பயிற்சி கூட பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி நீங்கள் வந்துட்டு பார்க்குற இடத்துல ஒரு வாசகம் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இசையை கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே, முக்கியமாக உறவுகள் சிதறதிருந்தும் உங்கள் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் உங்களை நீங்களே வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். அப்படிலாம் செல்ஃபாக நானும் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு சேஞ்சஸ் நிறைய தெரிய ஆரம்பிக்குது. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.